Hi friends, welcome to Academy for Government Exams. நம்ம சேனல்ல இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரி பார்க்க போறோம். 7th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் யூனிட் சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. சோ இந்தியாவோட ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா 3 ஆ டிவைட் பண்ணுவாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா. நம்ம இதுல மெடிவல் இந்தியாவை பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். த பீரியட் ஃப்ரம் AD 700 to 1200 from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods. So it is AD 700 to 1200 early medieval அப்படின்னு சொல்லுவோம். It's early medieval and AD 1200 ல இருந்து 1700 வரைக்கும் லேட்டர் மெடிவல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நியூமரஸ் அண்ட் வேரியட் சோர்சஸ் ஆர் ஃபோர்ச்சுனேட்லி அவைலபிள் டு த ஹிஸ்டோரியன்ஸ் என்கேஜிங் இன் த ஸ்டடி ஆஃப் மெடிவல் இந்தியா. ஆடட் டு த இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி கிளீன்ட் ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் ஆ
ஹிஸ்டரி எடுப்போம் ஹிஸ்டரி நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படினா சோ அவங்க வச்சிருந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்க கல்வெட்டுகள் அண்ட் அவங்க கட்ட மானுமெண்ட்ஸ் பில்டிங்ஸ் அவங்களோட திங்ஸ் அண்ட் காயின்ஸ் அவங்க யூஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் வச்சு தான் நம்மளால ஹிஸ்டரியை டிரைவ் பண்ண முடியும் நம்மளுக்கு மெடிவல் இந்தியாவோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அரப் பெர்சியன் அண்ட் துர்க்கிஸ் சோ இந்த மூணு ரூலர்ஸ் கிட்ட அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அவங்க கிரியேட் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மானுமெண்ட்ஸ் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது These accounts are rich in detail and have given first-hand information on the life of kings, though they provide very little information on the life of the common people. ஈ லைஃப் ஆஃப் கிங்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும் மனுமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காயின்ஸாக இருக்கட்டும் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் பீப்புளை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கிங்ஸோட லைஃப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதனால் அப்படின்னா இப்போ ஒரு கல்வெட்டே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த அரசரை பத்தி மட்டும்தான் வந்து உயர்வாக சொல்லியிருப்பாங்க அவங்கள பத்தி மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க யாருக்கு வந்து யார் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தான் இருக்கும் அதுல காமன் பீப்புளோட டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த கர்ஷியஸ் அண்ட் கிரானிக்லர்ஸ் ஆர் ஆஃபன் ஒன் சைடட் ரிட்டன் இன் ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் எக்ஸாகரேட்டிங் த கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது எக்ஸாகரேட் பண்றது கிங்ஸோட சின்ன அச்சீவ்மெண்டா இருந்தா கூட அது வந்து ரொம்ப பெருசா சொல்றது லெட் இஸ் நவ் எக்ஸ்ப்ளோர் த வேரியஸ் சோர்சஸ் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் மெடிவல் இந்தியா ஸோ இன்னும் வேற என்னென்ன சோர்சஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டு யூ நோ த ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் காஃபி கான் அ கோர்ட்டியர் ஆஃப் எம்பரர் ஔரங்கசீப் இந்த காஃபி கான் அப்படிங்கிற யார் பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப்போட கோர்ட்ல இருந்த ஒரு பர்சன் He says, it is the duty of an historian to be faithful, to have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other, to know no difference between friend and stranger, and to write nothing but with sincerity. So, historian எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க explain பண்ணிருக்காங்க உண்மையானவங்களா இருக்கணும் அவங்களுக்கு அதுல எந்த லாபம் வரும்னு அவங்க எதிர்பார்க்க கூடாது அண்ட் எந்த ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அவங்க யோசிக்க கூடாது நம்ம ஃப்ரெண்டை ஒரு மாதிரியோ எனிமியை ஒரு மாதிரியோ எழுதக்கூடாது ஸோ ஹிஸ்டாரியன் அப்படிங்கிறவங்க நடுநிலையா இருந்து எழுதுறவங்க அவங்க தான் வந்து ஒரு உண்மையான ஹிஸ்டாரியன் அப்படின்னு காஃபிகான் சொல்றாங்க சோர்சஸ் ஸோ சோர்சஸ் வந்து இப்ப நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் Sources are the supporting materials, documents or records in the form of evidence that help to reconstruct the past. So, this is the main thing. History is what we call past. So, we have to reconstruct the material. So, that's not like this. We don't have to say that. 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 Classification of sources, primary sources and secondary sources. So, we will talk about two things. And the primary sources and secondary sources, we will talk about what things are coming. We examine the details of political, economic and socio-cultural developments with the aid of sources. So, we can understand the sources from the sources. Political issues, economic issues, social, cultural, and social issues.
primary sources adla enna enna varum inscriptions appadina kalvettugal monuments buildings and coins avanga use panna naanayangal adu idellame vandu nammalku information vandu primary sources idha primary sources ah act pannudhu secondary sources appdin pathina literary works ilakkiya அந்த பாடல்கள் நாவல்கள் அதுவாங்க பாத்தீங்களா சோ அதுல இருந்து நம்மால அதுல கற்பனை கதைகள் கலந்திருந்தாலும் நம்மால அதுல இருந்து ஹிஸ்டரிய டிரைவ் பண்ண முடியும் க்ரானிக்கல்ஸ் டிராவலாக்ஸ் பயோகிராபிஸ் அண்ட் டிராவலாக்ஸ் அப்படினா இப்போ மார்க்கோ போலோவே இருக்காங்க அப்படினா அவங்க வெனிஸ் நாட்டில இருந்து இந்தியாக்கு வரும்போது அவங்க என்னென்ன பார்த்தாங்க எப்படி வந்தாங்க எந்த மாதிரி டிராவல் பண்ணாங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க சோ இதெல்லாம்மே அவங்க டீடைலா எழுதிட்டதனால தான் நம்மளால அத படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது சோ டிராவலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த வழியில என்னென்ன நடக்குது எப்படி போறாங்க அப்படின்றது எழுதுறதா டிராவலாக்ஸ் பயோகிராபி அப்படிங்கிறது ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்டரி எழுதுறது இப்போ வேற ஒருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்டரி வந்து ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா அது பயோகிராபி ஆட்டோ பயோகிராபி அப்படின்னா தன்னோட ஓன் லைஃப பத்தி தானே எழுதுறது இப்போ மகாத்மா காந்தி எழுதுற மாதிரி அப்துல் கலாம் சார் எழுதுற மாதிரி சோ அவங்களோட லைஃப் ஹிஸ்டரிய அவங்களே எழுதுறது autobiography சுயசரிதை அப்படினு சொல்வாங்க inscriptions so inscriptions அப்படினா நமக்கு தெரியும் இந்த இமேஜ்ல பாத்துருவாங்க அந்த கல்வெட்டுகள் சோ இது எங்க பார்க்க முடியும்னா இப்போ குகை மாதிரி இருக்கிற இடத்துல பார்க்க முடியும் டெம்பிள்ஸ் கோயில்கள்ல பார்க்க முடியும் அதெல்லாம் கல்வெட்டுகள் inscriptions are writings engraved on a solid surfaces ஏன்னா solid surfaceல தான் நம்மளால எழுத்துக்கள செதுக்க முடியும் such as rocks stones temple walls and metals so the solar kalathala la pathina pattayam solittu and the metal plate mari irukum adala eludirupanga so adellame kalvet la da seyum the king's royal decrees dedications and donations monuments raised in commemoration of victories in wars those built in memory of deceased warriors contain rich information about the concerned era சோ ஒரு ஒரு காலத்தை பத்தி ஒரு பர்டிகுலர் காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க விரும்பும் போது சோ அந்த காலத்துல அவங்க கட்டின பில்டிங்ஸ் அவருக்கு மன்னன் வந்து கொடுத்த அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா பொருட்கள் கொடுப்பாங்க இவருக்கு இவ்வளவு கொடுத்தாங்க இவங்களுக்கு இதை பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த விஷயங்கள் அப்புறம் அவங்க வார்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்க கட்டுற அந்த வாரோட நினைவா கட்டுற பில்டிங்ஸ் அண்ட் யாராவது அந்த வாரில் முக்கியமானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க நினைவா கட்டுற பில்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஸோ ஹிஸ்டரியோட ஒரு பெரிய சோர்ஸ் தான் இருக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை சோலா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் ஸோ கல்வெட்டுகள் வந்து காப்பர் பிளேட்ஸ் வந்து செம்பு பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல இருந்தும் வந்து சோலா கிங்ஸ் வந்து லேண்டை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு ஒவ்வொரு லேண்டுக்கு ஒவ்வொரு யார் யாருக்கு கொடுக்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி அது லேண்டுக்கு ஒரு நேம் இருக்கும் ஸோ வெள்ளன் வாகை அப்படின்றது லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரொப்ரைட்டர்ஸ் பிரம்மதேயா அப்படிங்கிறது லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ் பிராமின்ஸ் கொடுக்குற லேண்ட் வந்து பிரம்மதேயா ஷலபோகா த லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்கூல் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டொனேட் பண்றாங்கன்னா அதை ஷலபோகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேவதானா அப்படின்னா த லேண்ட் கிஃப்டட் டு த டெம்பிள்ஸ் கோயில் கட்டுறதுக்கு கொடுக்குற இடத்த தேவதானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பள்ளிச்சந்தம் அப்படின்னா த லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டிடியூஷன் ஸோ ஜெயினிசம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரிலீஜியன் ஸோ ஹிந்துசம் மாதிரி ஜெயினிசமும் ஒரு ரிலீஜியன் அதுல பள்ளிச்சந்தம் அவங்களுக்கு கோயில் கட்ட கொடுத்த நிலத்தை வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்துதான் தெரிஞ்சுக்க முடியுது காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் விச் ஆர் ட்ரீட்டட் அஸ் லீகல் டாக்குமெண்ட் ஸோ சர்டன் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த செம்புல செம்பு பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்க விஷயங்கள் வந்து லீகலா வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹாவ் அ சிக்னிபிகன்ட் சோர்ஸ் வேல்யூ த இஸ்லாமிக் பர்சியன் பிராக்டிசஸ் அண்ட் த ரிலேட்டிவ்லி ஹை காஸ்ட் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ் மேட் பாம் லீவ் அண்ட் பேப்பர் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃப்ரம் த 13th century ஸோ 13th நூற்றாண்டுல இருந்து சில செம்பு பட்டயத்துக்கு ஆல்டர்னேட் அதுக்கு பதிலாக பனை ஓலை இல்லைன்னா பேப்பர் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எதனாலன்னா காப்பர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனாலையும் இஸ்லாமிக் அண்ட் பர்சியன் கிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சதுனாலையும் அவங்க வந்து இந்த சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணாங்க செவரல் காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் இஷ்யூ டியூரிங் த லேட்டர் சோலா பீரியட் ரெக்கார்ட் கிஃப்ட்ஸ் டு த இண்டிவிஜுவல் பிரிஸ்ட் ஆர் டீச்சர்ஸ் ஹூ ஆர் ஹிந்து புத்திஸ்ட் ஆர் ஜெயினா or to person of eminence
சோ அந்த காப்பர் பிளேட் கிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கறத கூட அவங்க நோட் பண்ணி வச்சிருந்தாங்க அது எந்த பீரியட்ல நடந்தது அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ஹிந்துவுக்கு புத்திஸ்ட் அண்ட் ஜெயினா பீப்புளுக்கு கொடுத்தத அவங்க கிஃப்டா கொடுத்தத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க போத் த கிவர் அண்ட் த ரிசீவர் ஆர் வெரி எலாபரேட்லி டிஸ்கிரைப்ட் ஸோ யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க அப்படின்றத ரொம்ப விவரமா அதுல குறிப்பிட்டிருந்தாங்க பை கான்ட்ராஸ்ட் மோஸ்ட் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிஃபர் இன் தியர் கண்டென்ட் ஸோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லை இன் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் த பெனிஃபிஷியன்ஸ் ஆஃப் த டோனர் இஸ் ரெக்கார்டட் த மேஜர் ஃபோக்கஸ் இஸ் அப்பான் த கிவர் ஸோ கல்வெட்டுக்கள்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸை பற்றி மட்டுமே அதிகமாக எழுதியிருப்பாங்க ஸோ அவங்கள புகழ்ற மாதிரி அதிகமாக எழுதியிருப்பாங்க திருவாலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோலா ஒன் அண்ட் த அன்பில் பிளேட்ஸ் ஆஃப் சுந்தர சோலா ஆர் த நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த எலாபரேட்டா கிங்ஸை பத்தி புகழ்ந்து எழுதியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுல பாத்தீங்கன்னா திருவாலங்காடு பிளேட்ஸ் இதுல வந்து ராஜேந்திர சோலாவை பத்தியும் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் அதுல வந்து சுந்தர சோலாவை பத்தியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் த வே இன் விச் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் கண்டக்டட் ஸோ உத்திரமேரூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல இருக்க கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க ஒரு கிராமத்தை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரம் மானுமெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ